அந்த தினமே பெரும் அரியாசனமே அந்த தினமே வருமே. பாமக கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது முகநூலில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவு எதை ஒட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய் பீம் படத்தின் சர்ச்சையை ஒட்டி நீண்டதொரு விளக்க பதிவு எழுதியிருக்காரு. அதில் பெரும்பாலும் தன்னுடைய கட்சியின் புகழ்பாடும் பதிவு தான் அதிகமாக எழுதியிருக்காரு. பல சமூகங்களுக்கு நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் சொல்லி பல சமூகங்கள் பெயர்களை குறிப்பிட்டு அந்த பதிவில் எழுதியிருக்காரு. அதில் குறிப்பிட்ட சமூகங்கள் பார்த்தீங்கன்னா, தேவர், தேவேந்திர குல வேளாளர், இருளர், குறவர் அப்படின்னு சொல்லி எல்லா சமுதாய பெயர்களையும் அவங்கவுங்க சமுதாய பெயரில் குறிப்பிடும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பறையர் சமுதாயத்தில் பிறந்த அயோத்திதாச பண்டிதர் அவர்களை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு சொல்லி சாதிய உள்நோக்கத்தோடு உளவியலாக தாழ்த்தும் விதமாக அந்த ஒரு பதிவுல தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. தேசிய சித்த மருத்துவமனைக்கு பண்டிதர் அயோத்திதாசர் பெயரை சூட்டணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. ஜெய் பீம் படத்திற்கும் பறையர்களுக்குமே எவ்வித தொடர்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து பறையர்களை மட்டும் தாழ்த்தப்பட்டவர், பறையர்களின் ஆளுமைகளை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஏன் அடையாளப்படுத்துறாரு? அப்ப அவரிடம் இருக்கும் சாதிய குறுகிய மனப்பான்மை வெளிப்படுது. தொடர்ந்து அன்புமணி அவர்கள் ஒரு சமுதாயத்தை என்ன பார்வையில பார்க்கிறாரு அப்படிங்கிறது இந்த ஒரு பதிவை நாம படிக்கும் போது தெரியுது. திரு அன்புமணி அவர்களுக்கு எந்த அளவு சாதிய வன்மம் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு காட்டுது. இந்த ஒரு பதிவுக்கு பறையர்கள் கட்டாயம் எதிர்ப்பு கொடுக்கணும், கண்டனம் தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாம அவரின் பார்வைக்கு படும் வரை இந்த ஒரு பதிவை அதிகம் பேர் கடத்தணும் சொல்லி இந்த ஒரு பதிவின் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.